ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை காலையில் என்ன பண்ணுறீங்க? நீங்களா எல்லாம் பூஜை பண்ணுவீங்க வெள்ளிக்கிழமை? எல்லா இடத்துலையும் காலையில் எழுந்திரிச்சு சில பேர் சீக்கிரமாக எழுச்சி குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு சமைப்பாங்க. எங்கள் வீட்டில் காலையில் கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். பசங்களுக்கு ஸ்கூலுக்கு சாப்பாடு கட்டி கொடுக்கணும், அதனால் கொஞ்சம் எல்லாம் அனுப்பிட்டு தான் நான் பூஜை பண்ணுவேன். காலையில் பொங்கலுங்க, டிஃபனுக்கு சாம்பார் வச்சேன். அவரக்காய் சாம்பார், பெண் பொங்கலும் சாம்பாரும் வச்சேன். தேங்காய் சட்னி அதோட தொட்டு சாப்பிட பொங்கலுக்கு பண்ணி வச்சுருக்கேங்க சாப்பிட காலையில். அதுக்காக அதுக்குள்ளேயே கொஞ்சம் காய் வந்ததுங்க. கோவக்காய் பொரியல் பண்ணாலும் கோவக்காய் வாங்கியிருக்கேன். கொஞ்சம் சாமிக்கு பூஜைக்கு பழம், பேர்ச்சம்பளம் பசங்களுக்கு நல்ல சாப்பாடே ஒழுங்காக சாப்பிடாம பிளட்டே இல்லைன்னு பேர்ச்சம்பளம் கொஞ்சம் வாங்கி வச்சாங்க. வாங்கி வச்சாலும் பழசாகி ஃப்ரிட்ஜில் இருந்துக்கிட்டு ஆனால் சாப்பிட மாட்டாங்க. சரி, புதுசாக இப்போ பழசே ரெண்டு மூணு டப்பா இருக்குது. இப்போ புதுசு ரெண்டு ரெண்டு சாப்பிடுங்கன்னு திட்டி வாங்கி வச்சுருக்கேன். அதுவும் பாப்பாவுக்கு சுத்தமாக பிளட்டே இல்லை, அதனால் வாங்கி ரெண்டு ரெண்டாச்சும் சாப்பிடுன்னு தெரியுது. பேச்சமானால் எங்கள் பசங்களுக்கு அலர்ஜிங்க, அதனால் வாங்கி சின்ன டப்பாவை தான் வச்சுருக்கோம். சாப்பிட சொல்லி ஸ்கூலுக்கு ரெண்டு மூணு அப்படியே எடுத்துகிட்டு வருவோம் கொடுத்தாலும். அதனால் வாங்கி வச்சுருக்கேன் பேச்சம்பளம். வாங்கி டப்பா டப்பாவை ஃப்ரிட்ஜில் பழசாயிடுச்சுன்னு போட்டு வச்சுருக்கேன். எங்களுக்கு இதுங்க சாப்பிட்டா செரிமானத்துக்காக சோடா வாங்கியிருக்கோம். அது அப்பப்போ குடிச்சுப்பேன் எங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூலாகி அப்பப்போ ரெண்டு மணக்கு குடிச்சிக்கலான்னு வாங்கி வச்சுருக்கேன். நீங்கள் எங்கள் மாதிரி தான் செய்வீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடிக்கடி எங்கள் வீட்டில் சோடா ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம நெய் போட்டு சாப்பிட்றது இதெல்லாம் சாப்பிட்டா நீங்கள் ஒரு சின்ன டம்ளர் குடிங்க, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் தானே இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வீடு இதெல்லாம் பெருக்கி இது பண்ணிவிட்டு நான் குடிச்சிட்டு பூஜை பண்ணுவேன். நீங்களே இந்த மாதிரி பண்ணுவீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை தான் வேலை, மதியானம் இனிமேல் சமைப்பேன். அதை நான் அப்புறம் சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பாய்.